இது தமிழர்களுக்கான வீடியோ, புறப்படியான வீடியோ. புதிய முகம், புதிய முகம், புதிய முகம், லூசு புண்டதான் போல. புதிய முகம் இருந்திருக்கும். மலையாளத்துல அப்படி கிடையாது. புல்லேன்னா அந்த ஜஸ்ட் புல் இருக்குல்ல, அந்த புல்லுக்கு நிகரானவன், அதான் புல்லேன்னு சொல்லுவாங்க. நீங்க அத தப்பா நினைக்க கூடாது. புல்லேன்னு நான் உங்களை திட்டுறேன்னா அந்த அது கிடையாது. By the way, pulle is a decent word in Kerala. Okay, video போல போலாம். நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், வாட் இஃப் ஐ அம் யுவர் மலையாளம் டீச்சர் அப்படின்னு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். டவுட் கேளுங்க, அந்த டவுட் கேட்டா நான் அதை கிளியர் பண்றேன். மலையாளம் வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு புரியாம இருந்தா அதை எனக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். வழக்கம் போல எவனும் கண்டுக்கலாம் அப்படின்னு கேட்டாலும் சம்பந்தம் இல்லாம கேட்டு வச்சிருக்கானுங்க. ஒரு டவுட் கேட்க சொன்னா டவுட் கேட்க மாட்டானுங்க, கண்டதே உளறி வைப்பானுங்க அப்படின்னு கொஞ்சம் கேட்டிருக்காங்களே, அதுக்கு நான் பதில் சொல்லணும். அதனால நான் அதை உங்களுக்கு காட்டுறேன், அதுக்கு மீனிங் நான் சொல்றேன். புதிய முகம் முன்னாடி வந்து எல்லாருமே பிளாக், அதாவது நம்ம கோல்டன் கலர், அந்த மாநிறம் சொல்லுவாங்கல்ல, அந்த கலர்ல தான் இருந்தாங்க. எப்போ இந்த பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் வந்தாங்களோ அதுக்கப்புறம் வந்து ஜென்ரேஷன்ல மேக்ஸிமம் இந்த கேரளால தான், கேரளால வந்து ஒயிட் பீப்புள்ஸ் அதிகமானாங்க. அந்த ஒயிட் பீப்புள்ஸ் தான் டூப்ளிகேட் இந்தியன் கழிவுறட மோனே அப்படின்னு. மோஸ்ட்லி இந்த கேரளால இருக்க எல்லாருமே இல்ல, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து டூப்ளிகேட் இந்தியன் கழிவுறடா மோனே. அவங்க இந்தியனா இருக்கலாம், அவங்க அப்பா இந்தியனா இருக்கலாம், அவங்களோட அப்பா இந்தியனா இருக்கலாம், அவங்களோட அப்பாவும் இந்தியனா இருக்கலாம், ஆனா அவங்களோட அப்பா இருக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது இல்ல? தமிழ் கெட்ட வார்த்தையில திட்டுவான், சோ யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் ஸ்பீக்கிங். எனக்கு தமிழ் தெரியும் சரியா? எனக்கு தமிழ் நல்லாவே தெரியும். நான் வந்து தமிழ்ல ஒழுங்கா பேசல, அதனால நீங்க என்ன ஃபுல்லாவே உங்களுக்கு தமிழே தெரியாது அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும், எல்லாமே தெரியும். நான் படிச்சதே தமிழ் தான், ஏன்டா இப்படி பண்றீங்க? நான் தமிழன் தான், பியூர் அக்மா தமிழன். சோ நீங்க செந்தமிழ்ல பேசினாலும் எனக்கு புரியும். டோன்ட் ட்ரை டு ஃபூல் வித் மீ இன் கேஸ். நோ, இட்ஸ் வெரி பேட். புலையாடி மோனே, திஸ் இஸ் நாட் அ நார்மல் வேர்ட், இட்ஸ் அ கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். அதாவது ஒரு தாழ்ந்த ஜாதியில பிறந்த மகனே அப்படின்னு சொல்ற மாதிரி இதோட மீனிங் இருக்கும். ஏன்னா புலையர்ஸ் ஒரு தாழ்ந்த ஜாதி இருக்கும்ல, அந்த தாழ்ந்த ஜாதிய வந்து அங்க ஒருத்தனை கேவலமா திட்டணுமேன்ட்டு ஒரு ஜாதிய குறிப்பிட்டு அவன் அங்க பிறந்தவனே அப்படின்னு சொல்றதுதான் இந்த வேர்டு. டிகிரேட் பண்ணி ஒருத்தங்களை திட்டணும்னா இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி கேரளால. இந்த வேர்ட்ல எப்படி மூவில அலோ பண்ணானுங்கன்னே தெரியல. அப்போ பரவாயில்ல, இப்போ இந்த இதை போட்டு ரீல்ஸ்ல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பரி மீன்ஸ் குஞ்சு, அதாவது தம்பி. நம்ம வந்து பரின்னா இந்த பறிக்கிறது, இந்த மாங்காய் அணிக்கிறது, மாங்காய் பறிக்கிறது. வாட் இஃப் தமிழ் காய் சைஸ் மாங்காய் பறி, மாங்காய் பறி என் கேரளா. தம்பி கேர்ஸ் சோ மெனி வேர்ட்ஸ் இன் கேரளா. அதாவது இந்த இது பரி, அண்டி, ஆல்சோ அம்மினி. அம்மினின்னா நம்ம தமிழ்ல அந்த நாட்டாம படத்துல எல்லாம் அம்மினி சொல்லுவாங்கல்ல, அந்த அம்மினி வேற. அம்மினின்னா எங்க ஊர்ல தம்பி. இப்படி நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், நிறைய பேர் இருக்கிறதுதான் நம்ம தம்பி. ஓகே, நெக்ஸ்ட் போலாம்.
பண்ணு தீரு முன்பே சங்கரத்து கலந்தா நல்ல தந்தைக்கு பிறந்த நாயின் மக்கள. That means நல்ல அப்பாக்கு பிறந்த நாயோட புள்ள. டவுட் என்னன்னா நல்ல அப்பாக்கா இல்ல நல்ல நாய்க்கானுதான் அது எதுக்கு நமக்கு. ஒரு பரஞ்ச கம்ப்யூட்டர்னாத்து கோப்பண்டாக்கி வச்ச மீனிங்ஸ் தெரியல. ஒருவேளை பரி சொன்னல பரின்னா அதத்தான் மீன் பண்ணி சொல்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல ஒருவேளை வரைஞ்சன்னா பர்சனல் கம்ப்யூட்டரை இட்டு போட்டுட்டு பறிஞ்ச டிக் அடிப்பாங்கல்ல. ஞான இடப்பான அதாவது நம்ம புன்னகை மகனே அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழ்ல. இதோட ப்ராப்பர் வேர்டு எனக்கு தெரியும் எப்படின்னா வந்து பூரி மோனே. பூரி மோனேன்றாங்க. பூரி மோனேன்னா அந்த பூரி விக்கிற மேன் இல்ல பூட்டை மகனே அதான் அந்த பூரி மோனே. நீங்க வந்து பூரி விக்கிறோம் பூரி மேன் பேட் விக்கிறோம் பேட்மேன் எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. இதுன்னு முன்பு உண்டாக்கிட்டு நின்ற கு குஞ்சு மோயின் சாஹிபு விழிக்கிறா டிரான்ஸ்பர் தா இதா மை ரோமம் மை ஹேர். இதுல வந்து டீசெண்டா நம்ம முடி சொல்லுவோம்ல மயிறு சொல்லுவோம்ல கேரளால அப்படி கிடையாது. மயிறுனா பெரிய கட்ட வார்த்தை. அதனாலதான் இதுல ரோமன் இது பண்ணிருப்பான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க கேரளா பக்கம் போயிட்டு ஒரு மலையாளி பார்த்துட்டே மயிறுன்னு சொல்லி பாருங்களேன் சத்தீங்க. இதோட மீனிங் வந்து லாஸ்ட் அந்த பொலையாடி அந்த மோனை வந்து ஆல்ரெடி சொல்லிட்டா அதை வச்சுக்கோங்க. இந்த பாண்டி கரும்பாரா சொல்றாங்க. இந்த மலையாளிஸ் வந்து மோஸ்ட்லி இந்த தமிழ் பீப்புள்ஸ் எல்லாருமே பாண்டின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இவங்க தமிழ் பேசுறாங்க. தமிழ் பேசுறதுனால இவங்க பாண்டி அப்படின்னு ஒரு மாதிரி ஏளனமா தானே அது ஏளனமா சொல்லுவாங்க. ஆல்சோ வந்து கருப்பா இருக்காங்க. கருப்பா இருந்தா அதனாலதான் அந்த கரும்பாரா சொல்றாங்க. அதோட மீனிங் வந்து கருப்பு தான். இந்த தமிழ் கருப்பு இனம் அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணி. நம்ம கருப்பா இருக்கோம் தமிழ் பேசுறோம் அதனாலதான் இவங்க இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸை கிரியேட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு சொல்லணும்னா நம்ம கருப்பு தான் வந்து நம்மளோட எத்னிசிட்டி அதாவது இனம் சொல்லுவாங்கல்ல அது வந்து கருப்பு தான். நம்ம இந்தியன்ஸ்னாலே கருப்பு தான். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இவங்க வந்து பிரிட்டிஷ் வந்த அப்புறம் தான் இவங்களே இவங்களோட ஃபேமிலியே வெள்ளையா இருப்பாங்க. அது வரைக்கும் இவங்களும் இவங்களோட ஃபேமிலியும் கருப்பா தான் இருந்துச்சு. அந்த பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் வந்த ஜென்ரேஷன் தான் வெள்ளையா மாறிச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஆனா தமிழ்நாட்டுல மோஸ்ட்லி அப்படி இருக்க மாட்டாங்க. என்ன மேட்டர் வரி கட்டணும் சொன்னாங்கல்ல தமிழ்நாட்டுல வரி கட்ட முடியாதுன்னு எதிர்த்து நின்னாங்க. அவங்க வரி கட்ட கூடாதுன்னு என்ன பண்ணாங்க. அப்புறம் தமிழ் பேசுறோம். தமிழ் பேசுறோம்னா நம்ம தமிழ் தான் வந்து மலையாளமோட பேரண்ட் லாங்குவேஜ். மலையாளம் வந்து தமிழோட சைல்ட் லாங்குவேஜ். இதை அவங்க ஒத்துக்கவே மாட்டானுங்க. தமிழ்ல இருந்துதான் மலையாளமே கிரியேட் ஆச்சுன்னா ஒத்துக்க மாட்டானுங்க. தமிழ்ல இருந்து உரிய விழுந்த வேர்ட்ஸ் தான் மலையாளத்துல இருக்குன்னா ஒத்துக்க மாட்டானுங்க. மலையாளம் வந்து இன்னும் ஒரு கம்ப்ளீட்னஸ் ஆகாத ஒரு லாங்குவேஜ் தான். அதுல வந்து சில வேர்ட்ஸ் வந்து இன்னும் இங்கிலீஷ புடிச்சுதான் மொழிட்டு இருப்பாங்க. அது ப்ராப்பரா மலையாளத்துல ஒரு வேர்ட்ஸே இருக்காது. எக்ஸாம்பிள் வந்து இந்த டிவி சொல்றோம்ல டிவி வந்து மலையாளம்ல டிவி தான். கார் வந்து மலையாளம்ல கார் தான். ராக்கெட் வந்து மலையாளத்துல அடிப்பாங்க. இப்பவே இந்த மல்லூஸ் வந்து ரிப்போர்ட் அடிச்சாலும் அடிப்பானுங்க. நான் உண்மை எல்லாம் சொல்லிட்டேன். நான் சொன்னதெல்லாம் உண்மைதான்.
இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து, அதாவது கெட்ட வார்த்தை வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்கு இன்ஸ்டாகிராம்ல. அதோட மீனிங்கே தெரியாம நீங்க பாட்டுக்கு அதை ட்ரெண்ட் பண்ணி விடுறீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்றீங்க. அது வந்து அதோட மீனிங் வந்து உண்மையா ஒருத்தங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. அப்படி பேசுறது தப்பு. போடா புண்டை, போடா சுண்ணி, போடா மயிர, அந்த மாதிரி சொல்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு நார்மல், நம்ம உடம்புல இருக்க ஒரு உறுப்பு. அதை நம்ம வெளியே சொன்னோம்னா பிரச்சனையே கிடையாது, நமக்கு தானே அது. பட் இந்த மாதிரி தேடி அப்பையா கொலையாடி மோனே உமால காயலி இந்த மாதிரி எல்லாம் சொன்னா வந்து அது வந்து ஃபேமிலியை அபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஃபேமிலியா இல்ல ஒரு கம்யூனிட்டி அபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் நீங்க பேசாதீங்க. காயலி சொன்னப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருது, இங்க ஒரு டாயிலிய வாங்கி வச்சேன் அது பாத்தீங்களா டாயிலி. சோ நீங்க தண்ணி குடிக்கலன்னா பரவாயில்ல, தண்ணி இறங்கலன்னா ஜூஸ் வாங்கி குடிங்க, சீக்கிரம் சுகரம் வந்து செத்துருவீங்க. இவ்வளவு சொல்றானே இனிமே நம்ம திரிந்திருவோம், எனக்கு டெஃபினட்டா தெரியும் நீங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஏன்னா நானே அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். ஒரு விஷயம் வந்து நம்ம புதுசா நம்ம ஒருத்தன் சொல்றான் அப்படின்றதுக்காக எல்லாம் நம்ம திருந்த கூடாது, நம்மளா ஃபீல் பண்ணி திருந்தோம். நான் சொல்றேன் இந்த லூசு குதி சொல்றான்னு இந்த லூசு குதி திருந்தனா நல்லா இருக்கும். மொத்தத்துல சொல்ல போனா எல்லாருமே லூசு குதி தான். அதுக்குன்னு நம்ம வந்து ஒருத்தனை திருத்தரும் அட்வைஸ் பண்றோம்ல இறங்க கூடாது. சோ நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம், திருந்தலாம். சோ ஆனா நான் விஷயத்த சொல்றேன், அவ்வளவுதான். உண்மையாவே லூசு பண்றேன். சோ நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சந்திக்கிறேன். தப்பா நினைக்காதீங்க, ஃபோன் ஹீட் ஆகி ஹேங் ஆகுது அதனால.